குட் மார்னிங், நான் டாக்டர் அர்ச்சனா. கண்ண மெசேஜ் வந்திருந்தது, கோல் வந்திருந்தது, எங்கே நிற்கிறீங்க எங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லி நிற்கிற இடம் சொல்லலாததால் ஒரு லைவ் உண்டு வேறு சொல்லிச்சினோம். அப்போ சரி, அதை கேட்டதுக்காண்டி ஒரு லைவ் உண்டு. இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு லைவ் ரிஸ்க்ன்றது தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை பற்றி நான் பயன்பட்டேன். ஸோ எவ்ரிடே நிற்கிற இடத்தை மாற்றி கொண்டிருக்கேன். அது தவிர நீங்கள் சில நேரம் கேட்கலாம், இவர் நான் அவ்வளோ பெரிய ஆளோ, ஓடி 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 ஒடிக்கிறதுக்குன்னு சொல்லி. அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லை, பட் அதில் வந்து நான் சில சில அரசியல்வாதிகளை வந்து அவருடைய உண்மையான முகங்களை வெளியே சொல்லிட்டேன்னு சொல்கிறதால ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது. பட் அது இப்போ அரசியல் களம் சூடு போய் கொண்டிருக்குது. தெற்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரியும், சும்மா சும்மா எல்லாம் போய் சுட்டு கொண்டிருக்காங்க. வடக்கில் இன்னும் அப்படி சூடு ஒன்றும் வரையிட்ட. மற்றது கணவரன்கிட்ட கேட்டவே அரசியலை வந்து நீங்கள் யாருக்கு, ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கண்டு. அட் திஸ் மூமெண்ட் வந்து நான் என்ன டிசைட் பண்ணிடுறேன், நான் ஒரு தனி ஆள் தானே, நான் ஒரு ஆள் யாரோ ஒரு ஆளுக்கு ஓட் போடுவேன்னா அவருக்கு நான் சொல்லுவேன் நான் இவருக்கு ஓட் போட போகிறேன். பட் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து முக்கியமாக வந்து இப்போ இருக்கிற ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு வந்து ஓட் போடுறதா இல்லைன்ட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன். ஏனென்றால் அவருக்கு எங்கள்ட்ட டிஎன்ஏ முழு பெரும் ஆதரவை தெரிவிப்பினோம்னு எனக்கு தெரியும். அது தவிர எங்கள் அமைச்சர் டக்ளஸ் வானதாம அவரோட பக்கம் தான் நிற்கிறேன்னு தெரியும். எங்கள்ட்ட செலஸ்ட் நான் வந்த பக்கம் தான் நிற்கிறேன். நீங்கள் செலஸ்ட் சொன்னால் நான் அப்படி ஓமன்னு சொல்லி போட்டு ஓடியிருந்தேன், நான் சொல்லிட்டு போட்டு விடுங்கோண்டு சிச்சி. நீங்கள் செலஸ்ட் அண்ணா எல்லாத்தையும் சந்தேகம் நினைக்கக்கூடாது அப்படின்னு நான் சும்மா ஜோக்கு சொன்னான். அவர் ரெண்டு லோயர் அது மாற்றவே மாட்டேன். அது நான் தோற்று உள்ளுக்குள்ளே போனால் அது எந்த தோல்வி இல்லை, அது செலஸ்ட்ரீ அண்ணோட தோல்வி. அவர்கிட்ட ப்ரொஃபஷனல் கரியரே வந்து இவர் பிளான் பண்ணி என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரன்னு சொல்லி நீங்கள் அனுப்பிங்களோ அதால் செலஸ்ட்ரீ அண்ணா என்ன தூக்க விட மாட்டார்னு நினைக்கிறேன். தூக்கிறதுக்கும் சான்ஸ் இல்லை. அது சம்மந்தமான சகல ரெக்கார்டிங்கும் எல்லாம் ஃபுல்லாக டைப் பண்ணி ஃபுல்லாக எத்தனை செகண்டில் என்னென்ன டைமில் யார் எனக்குன்னு சொல்லியிருக்கணும். அதால் தான் இந்த ஆக்ஷன் எடுத்தேன்னு சொல்லி ஃபுல்லாகவே எல்லாம் இங்கிலீஷில் டைப் பண்ணி முடிஞ்சு கொண்டிருக்குது. அதோட அண்ட் புனிதன் ஆம்சர் வந்து இந்த கேஸில் வந்து இந்த மன்னார் கேஸில் வந்து சார் தான் எனக்கு செய்கிறேன். அவர் கொடுக்கறது ஒரு காசும் இல்லை. அது மாதிரி அதை காசை கொடுத்த வரைக்கும் நான் அதை இது செய்யவும் இல்லை. இது வரைக்கும் நான் எனக்கு என்னோட காய்ச்சல் வயசு எல்லாருக்குமே எல்லாருக்குமே பெரும்பாலும் தேங்க் பண்ணியிருக்கேன். கண்ண பேருக்கு முக்கியமாக நான் தேங்க் பண்ணலை. தேங்க் பண்ணாத லோயர்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு ஒன்று ரெண்டு மூணு பேர் தான் நான் வேறு இண்டிவிஜுவலாக போய் காய்ச்சி தேங்க் பண்ணுவேன். அது தவிர இப்போதைக்கு நான் அந்த லோயர்ஸ் விஷயமோ கோர்ஸ் விஷயமோ கதைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அரசியல் சம்மந்தமாகவும் கதைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இப்போதைக்கு. பட் ஆனால் என்னோடய டிஎன்ஏன்ற விஷயத்தை பார்ப்போம். டிஎன்ஏல நான் நேற்று ஒரு வீடியோன்னு பார்த்தினான்னு அதில் சொல்லியிருக்கேன் நம்ம வந்து தாங்கள் யார் இந்த ஜனாதிபதி என்று நான் தீர்மானிக்கலைன்னு சொல்லி. ஆனால் பொது வேட்பாளரை போட்டிருக்கு நம்ம இந்த ஜனாதிபதி என்று தீர்மானிக்கலைன்றி நம்ம 60 கோடி தாங்கள் பொதுச்சேவை காண்டி வேண்டியிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். எனக்கு அது துப்புரவை விளங்கலை, அவைக்கே அது விளங்காமல் இருக்குமென்னு நினைக்கிறேன். அதால் தான் எனக்கும் அது விளங்கலை. அதை விட வேறு இதில் என்ன சொல்கிறது, அந்த எங்களோட மன்னர் கேஸ் வந்து அது வந்து கௌஷல் லோயர் தான் பார்த்து கொண்டிருக்கிறா. அவள் ஃபுல்லாக பார்ப்பாது, அது பிரச்சனை இல்லை. அதை விட மாதிரி எந்த லோயருக்கு வந்து மடத்தின் அண்ணாவும் சுலக்ஷனா லோயரும் அண்டப்புனிதன் ஆம்சர் இருக்குல்ல, அதை அதை பார்த்துக்கொள்வினோம். அதோட எல்லாம் எடுத்து காய்ச்சிருக்கிறோம். லோயர்ஸில் ஒரு சேஞ்சும் பண்ணவும் இல்லை. அதை விட ப்ரொஃபஷனல் கரியர் மற்றது அந்த எதிர்த்தரப்பில் இருக்கிற ஒரு சில லோயர்ஸ் வந்து வந்து கொஞ்சம் இப்போ நான் கதைக்க விரும்பலை, பட் கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறேன். அதுக்கு என்னால் ஏதாவது முடிஞ்சால் என்னால் ஏதாவது நான் இந்த நான் அட்லீஸ்ட் நான் நாளைக்கு இல்லாமல் போனால் கூட அவைக்கு அவருடைய ப்ரொஃபஷனல் கரியர்னால டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன். அவை வந்து தங்களோட ப்ரொஃபஷனலில் ஒர்க்கை செய்திருக்கணும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒரு லோயராக அவை செய்திருக்கணும். அதில் எனக்கு ஒரு கவலையமோ இது ஒன்றுமோ எதிர்ப்போ ஒன்றும் இல்லை. த ட்ரூ மேன் வில் நெவர் ஹேட் எனிபடின்னு சொல்லுவாங்க நெப்போலியன் சொன்ன நினைக்கிறேன். அதனால் ஐ வாண்ட் டு பி எ ட்ரூ மேன். என்னால் மற்ற ஆக்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆனதிருந்தால் பொதுமக்கள்கிட்ட நான் சொல்கிறது ஒன்றுமே நீங்கள் எழுத வேண்டாம். அது அவையோட ப்ரொஃபஷனல் ஸ்டாண்ட்ஸ். அது வந்து அவ கேஸ் வின் பண்ணினால் அவட பேர் நல்லா போகும், அவள் கேஸ் தோத்தினம்ன்ற சொன்னால் அவட பேர் கீழே போகும். அவள் நிற்கிற நாங்கள் எந்த ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறோம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அரசியலில் வந்து நான் இப்போ இருக்கிற ஜனாதிபதிக்கு ஓட் போட மாட்டேன்றது என்றால் அது என்னுடைய தனிப்பட்ட ஸ்டாண்ட்ஸ். அது நான் பொதுமக்கள்கிட்ட சொல்லலை நீங்கள் அப்படி போடாதீங்கன்னு சொல்லி. நீங்கள் விரும்பினா போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இது இது ஜெனரல் எலெக்ஷன் இல்லை, இது வந்து ஒரு பார்லமெண்ட் எலெக்ஷன் இல்லை, இது வந்து ஒரு ஜனாதிபதி தேர்தல். அதை
தவிர இப்போதைக்கு எனக்கு ஸ்பெஷலாக அவங்களுக்கு சொல்கிற மட்டும் இல்லை. பட் அது இந்த இன்னொரு நான் லைவ் ஒன்று வந்து சொல்கிறேன்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர் போகைக்குள்ள இவருக்கு சார்பானார்னு சொல்லி ட்ரீட் பண்ண விட்டுடணுமா அப்படி என்றுலாம் காய்ச்சி கொண்டிருக்கணும், அப்படி ஒரு நாளுமே செய்ய மாட்டேன். நான் ஒரு டாக்டராக சொல்கிறேன் உங்களுக்கு, நான் ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணிக்கு ஒரு நாளுமே அப்படி இந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுகள் வந்து பேஷண்ட்டில் காட்டினதில்லை. 98 டாக்டர்ஸ் ஜெஃப்னாவில் வந்து அப்படி செய்ய மாட்டேன். அதை நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு அப்படி டவுட்டுன்றா நான் பேருடைய சொல்கிறேன், அதாவது வயசு ஒன்றாக்களுக்கு வருத்தம்னு சொன்னால் குமாரன் சார்ட்டையோ பேரானந்தராயா சார்ட்டையோ அல்லது வந்து கௌரி மேடத்திட்டையோ அல்லது வந்து சைக்கேட்டு சம்மந்தமான சிவன் சார்ட்டையோ சிவாசன் சார்ட்டையோ அப்படின்னு சர்ஜன் ரவிராஜ் சார்ட்டையோ ஆர்டியோ கொண்டு காட்டுங்க. அது அப்படி செய்கிற ஆக்கள் இல்லை. அவங்களெலாம் கடவுள், கடவுளுக்கு மேலே என்னுடைய தெய்வங்கள்னு சொல்கிறேன். எனக்கு படிப்பிச்சது அது வந்து யாராக இருக்கலாம், சிவாசன் சாராக இருக்கலாம், யாராவது எல்லாம் கடவுளுக்கு மேலே கோபி அண்ணாவாக இருக்கலாம், கோபிசங்கர் சார், ஸ்ரீகிருஷ்ணா சார், அது யாராவது எல்லாம் அப்படி வாழ்க்கையில் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஸோ அவன் வந்து நடமாடும் தெய்வம், ரெண்டு தெய்வங்கள் அது ஒன்று ரெண்டு பேர் டாக்டர்ஸ் என்ற பேரில் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து முழு பேட்ட பேரையும் கெடுத்து கொண்டிருக்கணும். அது அவையாக இப்போ ஒரு ஒரு டிஸ்கஷன் ஒன்றுக்கு வந்து என்னை கூப்பிட்டு சாதாரண ஒரு சாதாரணமான ஒரு அச்சுனா நான் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னாவில் வந்து ஒரு டிஸ்கஷன் ஒன்றுக்கு நான் குமணன் சார்கிட்ட ஒரு பெக் பண்ணி இதை கேட்டுக்கொள்கிறேன். ப்ரொஃபஸர் குமணன் சார்கிட்ட அல்லது ப்ரொஃபஸர் சிவன் சார்கிட்ட அல்லது எங்களோட ப்ரொஃப் கீதாஞ்சலி எடுத்துட்டு யாராவது எல்லாருமா சேர்ந்து ஒரு ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஒன்றை அரேஞ்ச் பண்ணி என்னையும் அங்கே வர சொல்லினா நான் வருவேன். பிரச்சனை இல்லை. வந்து நான் அவற்றை அப்பலஜைஸ் பண்ணி கேட்பேன். நான் விட்ட பிள்ளைகளுக்கு செய்த பிள்ளைகளை ஒத்துக்கொள்றதுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு மீட்டிங் ஒன்றை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அந்த மீட்டிங்கில் இந்த பிரச்சனை டாக்டர் சம்மந்தமான பிரச்சனையை முடிச்சு வர நல்ல நினைக்கிறேன். இந்த டாக்டர்ஸின் பிரச்சனையை வந்து இவை வந்து அரசியலாக்கினோம், அது எனக்கு விரும்பலை. பட் ஒன்று ரெண்டு படப்பட்ட டாக்டர்ஸுக்கு வந்து அவையே சொல்லுவினோம், இல்லை அது இன்கொயரி எடுத்து நடக்கணும்னு சொல்லி என்னால் அவை தங்கண்ட அந்த ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த டாக்டர்ஸ் பிரச்சனை வந்து இந்த அரசியலிருந்து விடுபட்டு போயிடும். டாக்டர்ஸ்ன்ற பேரும் வந்து இதுக்கு மேலேயும் டேமேஜ் ஆகாது. இல்லை நீங்கள் இவ எல்லாரையும் வச்சு முக்கியமாக டாக்டர் சத்தியமூர்த்தி மாதிரியான ஆக்களை வந்து டாக்டர்ஸுக்கு நடுவில் வச்சு கொண்டாட போகிறீங்கன்னு சொன்னால் அது மிச்ச டாக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணணும். அது சம்மந்தமாக இந்த ஜிஎம்ஓஏ எல்லாத்தையும் நீங்கள் வச்சு கொண்டாட போகிறீங்கன்னு சொன்னால் டாக்டர்ஸ் தான் அதுபடி டிசைட் பண்ண வேணும். ரைட், அந்த விஷயம் முடிஞ்சது. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நாங்கள் மூணு வாரத்தில் லைவில் சந்திப்போம். நான் நினைக்கிறேன் இனி வர ஒரு கொஞ்சம் நாளைக்கு பெருசாக லைவில் வர மாட்டேன். அதை இப்போ நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஐ எம் சேஃப் ஹேண்ட். ஓகே, முடிஞ்சா சொல்லிட்டு பாருங்கடா. ஆனால் நான் ஒரு நாளைக்கு தோக்கெடுக்கிற நேரம் வில ஓட்டு சொல்லுவேன். அதை பார்ப்போம். சில பொம்பளை பிள்ளைகள் எடுத்து கழிச்சு கொண்டு கேட்க விளங்கிடும். நான் கழிச்சுட கோர்ஸ் முக்கியமாக ஆன்சர் பண்ணுற நிப்பாட்டிறேன். வேற ஒரு ரீசனும் இல்லை. அந்த தொடர்ந்து கழிச்சும் எனக்கு விட எனக்கு கோர்ஸ் சில கோர்ஸ்கள் வரைக்கும் எனக்கு விளங்கிடும். இது என்னதுக்கு இந்த கோர்ஸ் வருதுண்டு எடுத்து ஹலோ குட் மார்னிங் நீங்கள் யார் கேட்ட உடனே எனக்கு விளங்கின சீக்கிரம் இதுக்கு தான் எடுக்கன்னு சொல்லி அதோட கிணவர் எடுத்துருவீங்க எனக்கு கோளுமே இல்லை பாசமுள்ளாக்கள் கிணவர கோள நான் ஆன்சர் பண்ணல. வாட்ஸ்அப்பில் வந்து ஏழு மண்டா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரோட ஒரு வாட்ஸ்அப் எனக்கு இருக்குமெண்டா நான் திருப்பி கட்டாயம் எடுப்பேன் அந்த நம்பருக்கு. அது கேர்ள்ஸோ பாய்ஸோ அண்ணாவோ அம்மாவோ அப்பாவோ அப்படி நான் கூட எடுத்து கதைப்பேன். ப்ரொஃபைல் பிக்சர் இல்லாமல் கேஸ் சிலிண்டர் அந்த மாதிரி ப்ரொஃபைல் பிக்சருக்கெல்லாம் ஆன்சர் பண்ண மாட்டேன். ப்ரொஃபைல் பிக்சரே இல்லாமல் ஒன்று ரெண்டு பேர் அதை விட முக்கியமாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாக்களோட ஆக்களுடையும் ஒரு ஷோபிகாவோ பேருண்டு என்னை மனசில் இருக்க சொல்லி ஒரு தூதம் ஒன்று அனுப்பியிருக்கிறேன். மேபி அதை விளங்கிச்சின மண்ணு சொன்னால் அந்த மான் தப்புறதுக்கு வந்து 50-50 சான்ஸ் இருக்கணும் மேடம். அப்பா இது நீங்கள் இல்லாதையும் கொண்டு தெரிஞ்சா அப்படி டிசம்பர் வரைக்கும் தான் தத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த காண்டங்கள் நம்புறே இல்லை. டிசம்பர் வரைக்கும் அது நான் அரோ நாள் பார்த்தது நான் எல்லாருமே கால் பண்ணி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க என்ற சாத்திரத்தை அனுப்ப சொல்லி அனுப்புறேன்.
டிசம்பர் வரைக்கும் தான் நாள் கூடான்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் ஏழரை சேனல் நடந்துகிட்டு இருக்கு. பூரட்டாதி நாலாம் பாதம் மீன ராசி ஏழரை சேனல் நடந்துகிட்டு இருக்கு. தச்சமையான டிசம்பர்ல தப்பிடுண்டா, தப்பி மீன் வேலை தான் ரோட்ல வச்சு பிடிச்சு கொண்டு எங்கேயாவது சாக்குக்கு ஓட்டாடிப்பேன். நீங்கள் எத்தனை பேர் எங்கே உங்களோட ரெக்கார்டிங் எல்லாம் வந்துருக்கு அவனை போடுவோம் அப்படின்னா கவலை. நான் ஜெஃப் நைன் அடிச்சு, ஜெஃப் நைனில் படித்த படிகள் வந்து இப்படி காய்ச்சிருக்காங்க, எனக்கு தான் கவலையாக இருக்குது. ஒன்று ஒரே ஸ்கூலில் படித்த படிகள் எப்படி தான் வேணாம் பெறது வரையாது. ஒரு எஸ்டிஎன்ன ரோலை வேண்டி அதை எட்டாக பார்த்தா பிரித்து சாப்பிட்டாக்கள் எல்லாம் இல்லை மச்சான் ஒன்று இருந்தால் பிரச்சனை கேட்குற ரெக்கார்டிங் எல்லாம் கேட்க கவலையாக இருக்குடா சதீபம்.